ஹாய் ஹலோ வணக்கம். நடிகர் மற்றும் நடிகைகள், சக நடிகர் மற்றும் நடிகைகளை காதலிச்சு திருமணம் செஞ்சுருக்கிறாங்க, அவங்க யாரு, எந்தெந்த பிரபலங்களை திருமணம் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நடிகர் எம்ஜிஆர் இவங்க பார்த்தீங்கன்னா முதல் இரண்டு மனைவியை விவாகரத்து செஞ்சுட்டு தான் மூன்றாவதா நடிகை ஜானகி இவங்களை 1963 திருமணம் செஞ்சுருக்கிறாங்க. 1987 நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாரு. நடிகர் ஜெமினி கணேசன் இவங்களும் முதல் இரண்டு மனைவியை விவாகரத்து செஞ்சுட்டு மூன்றாவதா நடிகை சாவித்திரி இவங்களை 1954 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. 1981 சாவித்திரி அவர்கள் பார்த்தீங்கன்னா உடல்நிலை குறைவு காரணமாக இறந்து போயிட்டாங்க. நான்காவதா நடிகர் ஜெமினி கணேசன் பார்த்தீங்கன்னா திருமணம் செஞ்சிருக்கிறாரு. நடிகர் விஜயகுமார் இவங்களும் முதல் மனைவி இருக்கும்போதே ரெண்டாவதா நடிகை மஞ்சுளா இவங்களை 1976 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. 2013 பார்த்தீங்கன்னா நடிகை மஞ்சுளா அவர்கள் இறந்து போயிட்டாங்க. நடிகர் கமல் இவங்களுடைய முதல் மனைவி நடிகை வாணி கணபதி 1978 திருமணம் செஞ்சு 1988 பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ரெண்டாவதா நடிகை சரிகா இவங்களை 1988 திருமணம் செஞ்சு இவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக 2004 பிரிஞ்சிட்டாங்க. மூன்றாவதா நடிகை கௌதமி இவங்க கூட 2004 2016 வரை பார்த்தீங்கன்னா லிவிங் டுகெதரில் இருந்துட்டு வந்தாங்க. நடிகர் பாக்யராஜ் இவங்களுடைய முதல் மனைவி நடிகை பிரவீனா 1981 திருமணம் செஞ்சு 1983 நடிகை பிரவீனா அவர்கள் பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க. ரெண்டாவதா நடிகை பூர்ணிமா இவங்களை 1984 பாக்யராஜ் அவர்கள் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. நடிகர் பார்த்திபன் இவங்க மனைவி நடிகை சீதா 1990 திருமணம் செஞ்சு இவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக 2001 பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிட்டாங்க. நடிகர் சரத்குமார் இவங்களுடைய மனைவி முதல் மனைவி இருக்கும்போதே ரெண்டாவதா நடிகை ராதிகா இவங்களை 2001 திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. நடிகர் பிரதாப் போத்தன் இவங்களோட முதல் மனைவி நடிகை ராதிகா 1985 திருமணம் செஞ்சு 1986 இவங்களுக்குள்ளே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ரெண்டாவதா இவங்களை விவாகரத்துக்கு பண்ணதுக்கு அப்புறமா ரெண்டாவதா பார்த்தீங்கன்னா திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இப்போ ரீசெண்ட் டைமில் தான் பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாரு. நடிகர் பொன்மன்னன் இவங்க மனைவி நடிகை சரண்யா 1995 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. நடிகர் ரகுவரன் இவங்களுடைய மனைவி ரோஹிணி 1996 திருமணம் செஞ்சு இவங்களுக்குள்ளே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக 2004 பிரிஞ்சிட்டாங்க. 2008 நடிகர் ரகுவரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா உடல்நிலை குறைவு காரணமாக இறந்து போயிட்டாரு. நடிகர் சுரேஷ் சந்திரமேனன் இவங்களுடைய மனைவி நடிகை ரேவதி 1986 திருமணம் செஞ்சு இவங்களுக்குள்ளே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக 2013 பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. நடிகர் மனோஜ் கேஜயன் இவங்க மனைவி நடிகை ஊர்வசி 2000 திருமணம் செஞ்சு இவங்களுக்குள்ளே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக 2008 பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிட்டாங்க. நடிகர் மனோஜ் கேஜயன் பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. நடிகை ஊர்வசியும் பார்த்தீங்கன்னா இரண்டாவதாக 2013 பிரசாத் அப்படிங்கிறவங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. நடிகர் ராமராஜன் இவங்க மனைவி நடிகை நளினி 1987 திருமணம் செஞ்சு 2000 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. நடிகர் ராஜ்குமார் இவங்க மனைவி ஸ்ரீபிரியா இவங்க 1988 மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. நடிகர் நாகார்ஜுன் இவங்க பார்த்தீங்கன்னா முதல் மனைவி இருக்கும்போதே ரெண்டாவதா நடிகை அமலா இவங்களை 1992 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. நடிகர் சுந்தர் சி இவங்க மனைவி குஷ்பு 2000 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. நடிகர் ரஞ்சித் இவங்களுடைய முதல் மனைவி பிரியா ராமன் 1999 திருமணம் செஞ்சு 2014 பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. பிரியா ராமன் பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக திருமணம் செஞ்சுக்கல, ஆனால் நடிகர் ரஞ்சித் பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக ராகசுதா அப்படிங்கிறவங்களை திருமணம் செஞ்சு அவங்களையும் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ 2022 பிரியா ராமன் கூட பார்த்தீங்கன்னா சேர்ந்து வாழ்ந்துட்டு வராங்க. நடிகர் மெகா ஸ்ரீகாந்த் இவங்க பார்த்தீங்கன்னா நடிகை சிவரஞ்சினி இவங்களை 1997 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. நடிகர் ராம்கி இவங்க மனைவி நடிகை நிரோஷா 1995 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. நடிகர் உபேத்ரா ராவ் இவங்க மனைவி நடிகை பிரியங்கா 2003 பார்த்தீங்கன்னா திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. நடிகர் ஆகாஷ் இவங்க மனைவி நடிகை வனிதா விஜயகுமார் 2000 திருமணம் செஞ்சு இவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக 2007 பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க.
நடிகர் ஆகாஷ் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது திருமணம் செஞ்சுக்கல, ஆனால் நடிகை வனிதா விஜயகுமார் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா மூன்று திருமணம் செஞ்சு டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ தன் பிள்ளைகளுடன் பார்த்தீங்கன்னா தனியாக தான் வாழ்ந்துட்டு வராங்க. ஹிந்தி ஆக்டரான அபிஷேக் பச்சன் இவங்க மனைவி நடிகை ஐஸ்வர்யா ராய் 2007 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஹிந்தி ஆக்டரான ரித்தீஷ் தேஷ்முக் இவங்க மனைவி நடிகை ஜெலினியா 2012 மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அஜித் இவங்க மனைவி ஷாலினி 2000 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. நடிகர் சூர்யா இவங்க மனைவி ஜோதிகா 2006 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. நடிகர் கிருஷ் இவங்க மனைவி நடிகை சங்கீதா 2009 பார்த்தீங்கன்னா திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. நடிகர் பிரசன்னா இவங்க மனைவி நடிகை சினேகா 2012 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. நடிகர் பாபி சிம்கா இவங்க மனைவி நடிகை ரேஷ்மி மேனன் 2016 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. நடிகர் அப்சர் இவங்க மனைவி இந்திரஜா 2005 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஸ்ரீகுமார் இவங்க மனைவி நடிகை ஷமிதா. நடிகர் சேட்டன் இவங்க மனைவி பிரியதர்ஷினி. நடிகர் நாக சைத்தன்யா இவங்க மனைவி நடிகை சமந்தா 2017 திருமணம் செஞ்சு இவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமா 2021 பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆர்யா இவங்க மனைவி நடிகை சாய்ஸா 2019 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. நடிகர் யாஷ் இவங்க மனைவி கன்னட நடிகையான ராதிகா பாண்டி இவங்க 2016 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஹாலிவுட் ஆக்டரான நிக் ஜான்ஸ் இவங்க மனைவி நடிகை பிரியங்கா சோப்ரா 2018 பார்த்தீங்கன்னா திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. கன்னட ஆக்டரான சிரஞ்சீவி ஷர்ஜா இவங்க மனைவி நடிகை மெக்னாராஜ் 2018 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. 2020 சிரஞ்சீவி சர்ஜா பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு. நடிகர் கிருஷ்ணா இவங்க மனைவி நடிகை சாயா சிங் 2012 மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. நடிகர் ஆதி இவங்க மனைவி நடிகை நிக்கி கல்ராணி 2022 மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. நடிகர் கௌதம் கார்த்திக் இவங்க மனைவி மஞ்சிமா மோகன் இவங்க 2022 மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த வீடியோல எந்த நடிகர் நடிகைகளோட பேர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பாக்குறதுக்கு முன்னால நம்ம நியூஸ் சினிஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். தேங்க்யூ.